ஒட்டுமொத்த தளரசிகர்கள் எல்லோரும் அவ்வளவு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வலிமை படத்தோட பிஜிஎம் குறித்து யுவன் சங்கர் ராஜாவே செம மாசான் அப்டேட் இப்ப வெளியிட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் திரு அஜித் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இவரோட படங்களை தச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போ திரு அஜித் சார் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டு இருந்த படம் தான் வலிமை. அச்சனோது டைரக்ட் பண்ண இந்த படத்துக்கு போனிக்கு போர் தான் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண நீரோஷா தான் வலிமை படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காரு. அதிரடியான சண்டை காட்சிகள், காமெடி, சென்டிமெண்ட்டுன்னு குடும்பங்கள் கொண்டாடும் படமும் உருவாகி வந்துட்டுருக்கோம் வலிமை படத்தில். திரு அஜித் சார் இந்திய சினிமாவையும் மிரட்டும் விதமாக போலீஸ் அதிகாரியாக தான் வர இருக்காரு. மேலும் வலிமை படத்தில் மூணு வில்லன்கள் இருக்கிறதாகவும் திரு அஜித் சாருக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்தில் தான் பிரபல நடிகன ஹுமா கிருஷ்ணன் நடிச்சு வந்துட்டு இருக்கிறதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியிருந்துச்சு. இதுவரைக்கும் வலிமை படத்தோட படப்பிடிப்பு 45% கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம் வலிமை படத்தோட படப்பிடிப்பு. இந்த ஊரடங்கு முடிஞ்சதும் மீண்டும் வலிமை படத்தோட படப்பிடிப்பு அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வலிமை அப்படின்ற படத்தோட டைட்டிலை தவிர வேற எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியிடாமல் படக்குழு சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. இதற்கிடையில் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சரியாச்சும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சினோத்த மற்றும் போனி கப்பூரிடம் தலரசர்கள் தொடர்ந்து தங்களோட வேண்டுகோள்களை முன்னெச்சு இருக்காங்க. இந்த நிலையில் வலிமை படத்தோட பிஜிஎம் குறித்து யுவன் சங்கர் ராஜா செம மாசான் அப்டேட் போய் வெளியிட்டிருக்காரு. திரு அஜித் சார் யுவன் சங்கர் ராஜா காம்போ அப்படின்னாலே செம மாசாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதுவும் திரு அஜித் சாரோட படம் அப்படின்னா கூடுதலாக யுவன் சங்கர் ராஜா ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சாங்ஸ் மற்றும் பிஜிஎம்மை தெரிவிக்க விடுவார். இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜா தன்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆஸ்க் மீ எ க்வெஸ்சன் அப்படின்னு ரசிகர்களிடம் கலந்துரையாடியிருக்காரு. அதில் திரு அஜித் சாரோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வலிமை படத்தோட பிஜிஎம் எப்படி இருக்கும் அண்ணா, ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரீப்ளை அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவிடம் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலளிச்ச யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நெருப்பு சிம்பளையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை கவனிக்கும்போது வலிமை படத்தோட பிஜிஎம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்ததை விட அனல் பறக்க வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்றத யுவன் சங்கர் ராஜா வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த கொரோனா டைம்னால ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் யுவன் சங்கர் ராஜா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது இப்போ வலிமை படத்தோட பிஜிஎம்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு மீண்டும் வலிமை படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆன உடனே ஒட்டுமொத்த தலரசிகர்களுக்கும் இன்பதிச்சு கொடுக்கும் விதமாக வலிமை படத்தோட பிஜிஎம்மை படக்குழு அஃபீஷியல் வெளியிடுவாங்கனும் எதிர்பார்க்கப்படுது. வலிமை படத்தோட பிஜிஎம்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட நடிகை நயன்தாராவோட வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகையாகவும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் அழைக்கப்படுறவங்க தான் நடிகை நயன்தாரா. இவங்க ரஜினி, விஜய், அஜித்னு டாப் ஹீரோக்களுக்கே ஜோடியாக பல வெற்றி படங்களும் நடிச்சிருக்காங்க. நடிகர்களுக்கு ஈக்குவலாக நடிகை நயன்தாராவுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க. இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட நடிகை நயன்தாராவோட வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. குறிப்பா கடந்த ஆண்டு நயன்தாரா நடிகர் நிவின் பாலியுடன் சேர்ந்து லவ் எக்ஸ் அண்ட் ட்ராமா அப்படின்ற மலையாள படத்தில் நடிச்சிருந்தாங்க. செம ஹிட்டான அந்த படத்தோட ஷூட்டிங்கின் போது நிவின் பாலி உள்ளிட்ட படக்குழுவினருடன் நடிகை நயன்தாரா ஜாலியாக சிரிச்சு பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.